வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நான் பிரகாஷ் கடற்கரை. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். பலத்த பாதுகாப்புடன் விறுவிறு வாக்குப்பதிவு. ஆந்திராவில் வாக்குப்பதிவு தீவிரம். ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆட்சி அமைக்கும். வாக்களித்த பின் சந்திரபாபு நாயுடு பேட்டி. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை தொகுதி எம்பி செல்வராஜ் உடல்நலக்குறைவால் காலமானார். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். தேனி மாவட்டத்தில் பெய்த பரவலான மழையால் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. நீலகிரிக்கு இதுவரை 33,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை. இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளதால் எல்லைகளில் தீவிர சோதனை. வடக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்படும் கடும் வெள்ளப்பெருக்கு. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 600 பேர் படுகாயம். உலகில் முதன்முறையாக பன்றியின் மரபணு மாற்றப்பட்ட சிறுநீரகம் பொருத்தப்பட்ட நபர் பலி. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்டே பொலிசோ நியமனம். பாதுகாப்பு அமைச்சராக இருந்த செர்ஜி ஜோய்சோ பாதுகாப்பு கவுன்சிலுக்கு மாற்றம். பாகிஸ்தானில் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம். வன்முறையில் போலீசார் ஒருவர் உயிரிழப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைக்குமா குஜராத்? கொல்கத்தா அணியுடன் இன்று மோதல்.